இப்ப வந்து காலிஃபிளவர் மல்லிகா பண்ணிக்கலாம். அப்படியே முழுசு முழுசா இப்படி கட் பண்ணி வச்சுட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வேக வச்சுக்கணும். லைட்டா அந்த பூச்செல்லாம் போற மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில சுடுதண்ணில போட்டு இதை எடுத்துடலாம் காலிஃபிளவரை. ஏன்னா அதுல இருக்கிற பூச்சி பீசி எதனால சின்னதா இருந்தா கூட அது செத்து போயிடும். ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். காலிஃபிளவர் மல்லிகா செய்ய மல்லி இலைய போட்டுருவோம் முதல்ல. அது நல்லா முறிச்சு உடச்சி அது உள்ள போட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன் கட் பண்ணி அதுவும் போட்டுடலாம். அப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு தண்ணி கொஞ்சமா ஊத்தி அரைச்சுக்கலாம். மஞ்சத்தூள் முதல்ல அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை ஊத்திக்கிறோம்ல. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போடுறேன். மைதா மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன். உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். எல்லாம் கலரிக்கலாம்ப்பா. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இதுல பச்சை மிளகாய் போட்டுக்கோங்களா, அதனால கை போட்டா எரியும். அம்மா ஸ்பூன்லயே நான் வந்து கலரிக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் துருவி விடுவோம். காலிஃபிளவர் மல்லிகா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய்.